சென்னை தீவுத்திடல் அருகே குடியிருப்பு பகுதி அருகே வசிக்கும் குடிசை வாழ் மக்களை அப்புறப்படுத்த மாநகராட்சி தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். செல்வகுமார், இந்த போராட்டம் குறித்து விரிவான விவரங்களை சொல்லுங்க. அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது சொல்லுங்க. மோகன், தற்போது நம்ம பார்த்திருக்கிற காட்சிகள் பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்திடல் காந்தி நகர் அருகே இருக்கும் குடியிருப்பு வாசிகள் இவர்களிடம் வந்து பலமுறை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பகுதியில் இடங்கள் இருக்கக்கூடாது, காலி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இப்பகுதி மக்கள் வந்து நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசிக்கிறோம், எனவே இந்த பகுதியை விட்டு நாங்கள் வெளியே ஏற முடியாது, ஏன்னா எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே இந்த பகுதியில் இருக்கிறதால் நாங்கள் காலி செய்ய மாட்டோம் என்று தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இன்று மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களுடன் வந்து அப்பகுதியில் இருக்கும் கட்டிடங்களை வந்து அகற்றி வராங்க. இதுக்காக இதை எதிர்த்து இப்பகுதி மக்கள் வந்து அருகே இருக்கும் கூவமாட்டில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இங்கு வந்து பொதுமக்கள் வந்து இப்பகுதியை காலி செய்யவில்லை என்றால் காவல்துறை வந்து தற்போது நடவடிக்கை எடுப்போம், கைது செய்ய ஈடுபடுவோம் என்று தெரிவித்ததை கண்டித்து இந்த மக்கள் வந்து கூவமாட்டில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதற்கு எதிராக ஏற்கனவே வந்து பலமுறை வந்து இப்பகுதியில் வந்து மாநகராட்சி வந்து அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இவங்க மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடம் என்று எங்க இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கு. தற்போது மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதியான அந்த பெரும்பாக்கம் பகுதியில் இவருக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, நீங்க அங்கதான் போகணும் என்று சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த பகுதி மக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், பெரும்பாக்கம் பகுதி முழுவதுமாக மழைநீரில் சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதியில் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, வீடுகள் இருந்தும் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை, நாங்கள் அங்கே செல்ல மாட்டோம். அருகே வந்து கேடி பார்க் என்ற பகுதியில் வந்து அரசு கட்டிடம் ஒன்று இயங்கி குடிசை மாற்று வாரிய கட்டிடம் வந்து கட்டப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், கொடுத்தால் நாங்கள் இங்கே இருப்போம், இல்லை என்றால் இந்த பகுதியை விட்டு காலி செய்ய மாட்டோம் என்று கோரிக்கை வச்சு தற்போது இந்த ஆற்றில் இறங்கி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இப்போ தற்போது அந்த பகுதியில் இருக்கும் மக்களிடம் நம்ம கேட்கும் பொழுது அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் என்று கேட்கும்பொழுது அவருக்கு தெரிவித்த கருத்துன்றது, இது குறித்து நாங்கள் சென்னை மாநகராட்சி காவல் ஆணையரிடம் வந்து புகார் தெரிவித்துள்ளோம். அதற்காக 10 பேர் இப்போ தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கனர். அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து காவல்துறை இந்த அடக்குமுறை வந்து நிப்பாட்டவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆற்றில் இறங்கி போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும், இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நாங்கள் முதலமைச்சரிடம் வந்து மனு கொடுக்க உள்ளோம் என்று தெரிவிச்சிருக்காங்க மோகன்.